கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் நாமக்கல் மாவட்ட அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க. கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் முதல்கட்டமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு வேலூர் மாவட்டத்தில், அதாவது வேலூர் மண்டலத்துக்கு உட்பட்ட வேலூர், திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அங்கு நடைபெறும் வளர்ச்சி திட்ட பணிகளையும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான விஷயங்களையும் கேட்டறிந்தார். இரண்டாம் கட்டமாக தற்போது சேலம் மாவட்டத்தில் இரண்டு நாட்களாக, அதாவது நேற்று காலை முதல் தொடர்ந்து வந்து சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய நான்கு மாவட்டத்தில் உள்ள வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நேற்று காலை தனி விமானம் மூலம் வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று காலை சேலம் அருகே உள்ள ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை தேவைகளை கேட்டறிந்தார். அந்த கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட ஒரு சில மணி நேரங்களிலே அந்த மனுக்களை கொடுத்த பொதுமக்களுக்கு நல உதவிகள் வழங்கப்பட்டன. அதாவது காலையில் கொடுத்த மனுக்கு மாலையில் தீர்வு ஏற்பட்டது. அது மட்டுமில்லாமல் நேற்று மாலை வந்து சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் சேர்ந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர்கள் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தையும் மேற்கொண்டார். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் நான்கு மாவட்டங்களிலும் மேற்கொண்டுள்ள பல்வேறு சட்டம் ஒழுங்கு தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த விஷயங்களில் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்ற கள நிலவரங்களை தெரிந்து கொண்டார். இந்த நிலையில் இரண்டாம் நாளாக இன்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த அனைத்து துறை உயர் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம், அதாவது ஆய்வுக் கூட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார். நேரடியாக தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்லாமல் பல்வேறு அமைச்சர்களும், அதாவது குறிப்பாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மற்றும் உழவர் நலன்துறை அமைச்சர், அது மட்டுமல்லாமல் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர், கைத்தறி நெசவாளர்கள் அமைச்சர் மற்றும் வனத்துறை அமைச்சர் ஆகிய ஐந்து அமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். இது தவிர தமிழ்நாடு முதலமைச்சரின் தனிச் செயலாளர்கள் மற்றும் முதன்மை செயலாளர், தலைமைச் செயலாளர் என அனைத்து உயர் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களில் தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் மக்களை எந்த அளவுக்கு சென்றடைந்துள்ளது, அது மட்டுமல்லாமல் வளர்ச்சி திட்டங்கள் இந்த நான்கு மாவட்டங்களிலும் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும், நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திட்டங்கள் எந்த அளவுக்கு விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்பது போன்ற பல்வேறு கருத்துக்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் குறித்தும், அதே போன்று பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு வளர்ச்சி திட்டப்படங்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்கிறார். இதே போன்று தருமபுரி பகுதியில் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் குறித்தும், கிருஷ்ணகிரி பகுதியில் ஒசூரில் வளர்ச்சி திட்டப்பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்கிறார். இது போன்று சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் வளர்ச்சி திட்ட பணிகள் எந்த அளவுக்கு மேம்படுத்தப்பட வேண்டும், வளர்ச்சி திட்ட பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது, அது இன்னும் பொதுமக்களுக்கு சென்றடையும், அதாவது ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில், அடித்தட்ட மக்களுக்கும் அரசின் நலத்திட்டங்கள் சென்றடையும் வகையில் செயல்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இந்த நான்கு மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து துறை உயர் அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். இந்த ஆய்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஜெனிஃபர், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.